எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாம்பு வந்து மண்புழு இனத்தை சார்ந்தது. இது இருந்தாலே அந்த இடம் நல்லா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். இது இடையில நிறைய பேர் இதுல காசு கிடைக்கும் அது இதுன்னு போய் சொல்லி இந்த இனத்தை கிட்டத்தட்ட அழியிற ரேஞ்சில் வந்துட்டு நம்ம இடத்துல இந்த பாம்பு என்ன இருக்கு. இது கடிக்க எதுவுமே செய்யாது. ரெண்டு தலை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு ரெண்டு தலை இருக்காது. வால் தான் பார்க்க அந்த மாதிரி தெரியும், ஒரு தலை தான் இருக்கும். இது கடிக்க கூட செய்யாது. சின்ன சின்ன இன்செக்ட்ஸை தான் சாப்பிடும், பூச்சி கரையான் புழு இந்த மாதிரி உயிரினங்களை தான் சாப்பிடும். மண்ணுக்கு நல்லா சத்து கொடுக்கும். நம்ம இடத்துல இது வால் போங்க. பாட்டுக்கு எப்படி போகுது பாருங்க, மண்ணுக்குள்ள புந்து போயிடும். மண்ணை நல்லா வளமாக்கும், மண்ணு கடியில் நிறைய ஏர் ஹோல்ஸை கிரியேட் பண்ணும். அதான் அந்த பாம்போட வேலை. ஒரு சின்ன செடிக்குள்ளே அழகாடி விட்டைய பாதைக்கே திரும்பி வந்திருக்கியே முட்டாளே. வா, உன்னை பெரிய பாதையில் கொண்டு விடுறேன். வாங்க, நல்ல பெரிய பதத்தில் கொண்டு விடுறோம். நம்மளோட வேலி இந்த இடத்துல விட்டுட்டோம்னா ஈஸியாக அது சர்வைவ் ஆயிடும். ஏன்னா இதுக்கு இயற்கை எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்கிற தன்மை கம்மி. அதனால தான் இது மண்ணுக்குள்ளேயே வாழ்றது எப்போதுமே. அழகாக உள்ளே போயிட்டு இப்போ ஓப்பன் ஏரியாவில் விட்டோம்னா இதால் வேகமாகவும் ஓட முடியாது, ரொம்ப ஸ்லோவாக ஓடக்கூடிய உயிரினம்தான். மண்ணுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது சேஃபாக வாழ முடியும். அதனால தான் அதை வேலிக்குள்ளே